ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் எயித்து அடுத்த லெசன்ஸ், அதாவது 1, 2, 3 இருக்கிற இலக்கண கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தோம். இப்போ 4, 5, 6 இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஸ் என்பர். வேற்றுமை. என்னது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள். வேற்றுமை உருபு. உருபுக்கு பதிலாக முழு சொற்களோ வேற்றுமை உருபாக வருவது சொல்லுருபு. பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, அந்த மாதிரி. உருபுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது சொல்லுருபு. ஐ, ஆல், கு, இன்னது கண் வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை. தொகை அப்படின்னா என்ன? பணம்னு வச்சுக்கோங்க. பணம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மறைச்சி தான் வைப்போம். யாராவது கேட்டாங்கன்னா கொடுங்க, செலவு பண்ணுறதுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு அவசர தேவை இருக்குது அப்படின்னா, ஐயோ எங்கிட்ட இல்லையே, பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ மறைச்சி வைக்கிறது என்னது? வேற்றுமை தொகை. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். என்ன பண்ணார்? ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் இடம்பெற்றுள்ள உருபு கொண்டு. இது வந்து சொல்லுருபு. அதாவது சொற்களே வந்து உருபா வரும்னு சொன்னோம் இல்லையா, அதான் இது சொல்லுருபு. ஒன்றாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமையோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவாய் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது தாமரை மலர்ந்தது. இது வந்து எழுவாய் வந்து எந்த ஒரு உருபும் இல்லாமல் ஒரு நின்று ஒரே ஒரு பொருளை தந்திருக்கு, அந்த பூ மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு பொருளை தந்திருக்கு. இது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை எனப்படும். பாவை ஐ வந்திருக்கா? அப்போ இது வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையின் இன்னொரு பெயர் செய்யப்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை இப்போ இரண்டாம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். எப்படின்னு பார்த்தோம்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினார். கல்லணையை ஐ வருது இரண்டாம் வேற்றுமை. கல்லணையை கட்டினான். இது வந்து ஒரு பொருளை வந்து ஆக்கிறது. பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இது வந்து அழித்தல் பொருளில் வருகிறது. கோவலன் மதுரையை அடைந்தான். இதில் ஐ வந்திருக்கா? மதுரையை அடைந்தான். அடைதல் பொருளை வந்திருக்கிறது. காமராசர் பதவியை துறந்தார். இது நீத்தல் பொருளை வந்திருக்கு. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உயிரும் தமிழும் ஒன்று. அதான் ஒத்தல் பொருளை வந்திருக்கிறது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இது வந்து இதுக்கு அவருக்கு உண்டான உடைமையை பற்றி சொல்லுது. வள்ளுவர் பெரும் புகழை ஐ உடையவர். மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு.
கருவி பொருள் இரண்டு வகைப்படும். முதற்கருவி, துணைக்கருவி. கருத்தா பொருள் இரண்டு வகைப்படும். ஏவல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. புறத்தூய்மை நீரான் அமையும். ஒடு ஓடு ஆகிய இரண்டு வேற்றுமை உருபுகள், இரண்டு கிடையாது மூன்றாம் வேற்றுமை உருபுகள், ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உட நிகழ்ச்சி பொருளில் வரும். என்ன பொருளில் வரும்? உட நிகழ்ச்சி பொருளில் வரும். ஒரு நிகழ்ச்சின்னா என்ன பண்ணணும்? ஒன்றா அதோட ஒன்றிடணும், இல்லாட்டி அங்கேருந்து ஓடிடணும். ஓடு ஓடு உட நிகழ்ச்சி பொருளில் வரும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஒன்றா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து போயிடணும், இல்லாட்டி அதில் கலந்து ஜாலியாக அதில் கலந்துக்கணும். அப்போது ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உட நிகழ்ச்சி பொருளில் வரும். நான்காம் வேற்றுமை உருபு கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வரும். என்னென்ன? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. நான்காம் வேற்றுமை உருபு வந்து கு. கொடை அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான். நான்காம் வேற்றுமை உருபு கொடை, பகை, நட்பு, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வரும். நான்காம் வேற்றுமை உருபு வந்து கு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் கொடை. புகை மனிதனுக்கு பகை. இது வந்து பகை, பகை பொருளில் வருதான். கபிலருக்கு நண்பர் பரணர். இது நட்பு பொருளில் வருது. தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனை. அந்த கவிதைக்கு தகுதி என்ன வேணும்? கற்பனை வேணும் அப்படிங்கிறது அதோட தகுதி. தயிருக்கு பால் வாங்கினான். தயிருக்காக, தயிர் ஊற்றுவதற்காக, அதுவாதல், அதுக்காக இது வாங்கினான் அப்படின்னா அதுவாதல். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அப்படின்னா பொருட்டு. செங்கூட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இது வந்து முறை, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன முறை, அண்ணன் தம்பி முறை அப்படி சொல்கிறது. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இது எல்லை பொருளில் வந்திருக்கு. நான்காம் வேற்றுமை உருபுடன் ஆக என்னும் அசையும் சேர்ந்து வரும். கூலிக்காக வேலை சில டைம் வரும். ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் இல். இது வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருளில் வரும். தலையின் இழிந்த மயிர். இது நீங்கள் பொருளில் வந்திருக்கு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஒப்பு பொருளில். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். அதில் பாருங்கள், நான்காம் வேற்றுமை உருபில் தமிழ்நாட்டுக்கு, நான்காம் வேற்றுமை உருபு தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இது ஐந்தாம் வேற்றுமை உருபு தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இன் இல் அதுதான் ஐந்தாம் வேற்றுமை உருபு. ஸ்லேடை பாடுவதில் வள்ளுவர் வல்லவர் காளமேகம். ஏது அவங்க வந்து எதில் வல்லவர்? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். ஆறாம் வேற்றுமை உருபு உரிமை பொருள்களில் வரும் அல்லது கிழமை பொருளில் வரும் என்று கூறுவர். அதாவது உரிமை பொருளுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கிழமை பொருள். எடுத்துக்காட்டு, ராமனது வில், நண்பனது கை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபு கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. தெரியுதா? இது வந்து இறந்த காலம். ஊர் அப்படிங்கிறது இடம். இரவின் கண் மழை பெய்தது.
டேஸ் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. டேஸ் அப்படிங்கிற உருபு ஐந்தாம் வேற்றுமையிலையும் ஏழாம் வேற்றுமையிலையும் இருக்குது. அப்படின்னா என்ன உருபு அப்படின்னு பார்த்தோம்னா இல். இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலையும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் இந்த இல் சாரி நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை எனும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். எட்டாம் வேற்றுமை படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். எட்டாம் வேற்றுமைனா விழி வேற்றுமை நமக்கு தெரியும். அது என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி கூட கேட்கலாம், படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கும் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை, இல்லை அதனுடைய பேர் அப்படின்னு கேட்டால் விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும், ஒடு ஓடு. அறத்தான் வருவதே இன்பம், வருவதையே இன்பம் மூன்றாம் வேற்றுமை. வளர் பானையை வரைந்தால் ஐ, இது என்ன வேற்றுமைன்னு கேட்டால் இரண்டாம் வேற்றுமை. இது என்ன பொருளை வந்திருக்குன்னா ஆக்கல் பொருளில் வந்திருக்கிறது. மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் ஆள், ராமனுக்கு கு தம்பி இக்குலக்குவன் நான்காம் வேற்றுமை. ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை பாரியினது அது, பாரியினது தேர். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏது அப்படிங்கிற அந்த பொருளை வந்திருக்குது. ஏவுதல் கரையில் சிறந்தவன் ஏகலை, எதில் சிறந்தவன் அப்படி கேட்குறோம் இல்லையா, ஏது பொருளை வந்திருக்குது. ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது, மறைஞ்சு வச்சுருந்தா என்ன சொன்னோம், தொகை, தொகை நிலை தொடர். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகை நிலைத்தொடர். தொகை நிலைத்தொடர் ஆறு வகைப்படும், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. இப்போ பார்த்துக்கோங்க, திருவாசகம் படித்தான், இதில் இரண்டாம் வேற்றுமை. திருவாசகத்தை படித்தான். தலை வணங்கு, தலையால் வணங்கு. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான். மலையின் வீழ் அருவி கம்பர் பாடல், கம்பரது பாடல். மழைக்கண் குகை, இது எல்லாமே வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்திருந்தா இது வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பால் குடம் அப்படின்னா பாலை, வேற்றுமை உருபையும் மறைஞ்சு வந்திருக்கு. கொண்ட அப்படிங்கிற சொல்லுருபும் மறைஞ்சு வந்திருக்கு. பாலை கொண்ட குடம், இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை ஆள், ஆளுங்கிற உருபும் மறைஞ்சு வந்திருக்கு. ஆகியங்கிற அதனோட பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை. அதாவது அது அந்த பெயர் வந்து லாஸ்டில் வந்திருக்கும், காலம் காட்டும் இடைநிலையும் வந்திருக்கும். ஆடு கொடி வளர்த்தமிழ், ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி, ஆடும் கொடி, இந்த மாதிரி மூன்று காலத்தையும் வளர்த்துனா அது வினைத்தொகை.
காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. இவரிடம் பெற்றுள்ள நூல் நன்னூல். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. இவ்வரி இடம் பெற்றுள்ள நூல் நன்னூல். பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர்ச்சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய எனும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை. இதில் இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பிரிக்கும் போது மை விகுதியில் முறிஞ்சிருந்தால் அதுவும் பண்புத்தொகை. வெண்மை கூட்டல் நிலவு, கருமை கூட்டல் குவளை, கருங்குவளை அப்படின்னா கருமை கூட்டல் குவளை, வெண்ணிலவு அப்படின்னா வெண்மை கூட்டல் நிலவு. ஆனா ஆகிய பண்புறுப்புகள் மறைஞ்சு வந்து மை விகுதியும் மறைஞ்சு வந்து பிரிக்கும் போது வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய எனும் பண்புறுப்பு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பனை மரம், அதாவது சிறப்பு பெயர், அதான் என்ன சிறப்பான பெயரோ அது முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும். வாழைத்தோட்டம், தோட்டம் அப்படிங்கிறது பொது பெயர், வாழை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், அந்த மாதிரி வந்துன்னா அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. உவமை உவமேயம் இடையில் போன்ற போல நிகர அன்ன இன்ன போன்ற உவம உருபுகள் மறைந்து வருவது உவமைத்தொகை. மலர்பாதம், மலர் போன்ற பாதம், அந்த போன்ற அப்படிங்கிற உம் உரும அங்கே மறைஞ்சு வந்திருக்கா. உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை. உம்னு இருக்காங்க, எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்படின்னா என்னது அது உம்மைத்தொகை. இரவும் பகலும் தாயும் தந்தையும். வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொலைநிலை தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித்தொகை. எடுத்துக்காற்று பொற்கொடி வந்தால், போர்க்கொடியில் அது பொற்கொடி. பொற்றொடி பொன்னாளாகிய வளையலை உடைய பெண் வந்தால், இதுதான் பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறதுக்கான இது. மல்லிகை மலர்ந்தது எழுவாய் பயனிலை. ஒரு விழிப்பெயர், ஒரு விழிப்பெயர் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வெளித்தொடர். ஒரு வினை முற்று பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினை முற்று தொடர். ஒரு வினை முற்று பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினை முற்று தொடர். ஒரு வினை முற்று வந்து பெயரை கொண்டு முடிஞ்சு இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வருவது வினை முற்று தொடர். ஒரு எச்ச வினை பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது பெயரச்ச தொடர். ஒரு எச்ச வினை, அந்த வினை வந்து ஒரு எச்சம் வந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் இடையில் வந்து எந்த ஒரு இது மறையாமல் வந்துச்சுன்னா அது பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம், வரைந்தங்கிறது பாருங்கள் அது வந்து முடியலை, எச்சமாக தான் நிற்குது, வரைஞ்சிட்டு இருந்தால் அது வரைஞ்சி முடிக்கலை. வரைந்த ஓவியம் ஒரு எச்ச வினை பெயர்ச்சொல், ஓவியம் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது பெயரச்ச தொடர். ஒரு வினையச்சொல் வினை முற்று கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினையச்ச தொடர். தேடி பார்த்தான், தேடுறது அப்படிங்கிற வேலை அங்கே முடியலை, உடனே அதுக்கு பின்னாடி ஒரு வினை முற்று பார்த்தான் அப்படிங்கிற அந்த வினை முற்று, ஒரு வினையச்சொல் வினையச்சொல் வினை முற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினையச்ச தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்து பொருள் தருவது
வேற்றுமை தொகா நிலைத்தொடர் கவிதையை எழுதினார். ஐ இது வெளிப்படையாக வந்திருக்கா? இடைச்சொல் வெளிப்படையாக வருவது இடைச்சொல் தொடர். மற்று பிற மற்று அப்படிங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்குது. சால தவ நனி கூர் களி உரிச்சொற்கள் வெளிப்படையாக வருவது உரிச்சொல் தொடர். மாநகரம் மாநகரம் சாலச் சிறந்தது. எடுத்துக்காட்டு சாலவும் நன்று மாநகர் அப்படி வச்சுக்கலாம். ஒரே சொல் பலமுறை வருவது அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று. பெயரச்சத் தொடர் எழுதிய பாடல். வினையச்சத் தொடர் பாடி முடித்தான். ஒரு பெயரச்சம் பெயர்ச்சொல் ஒரு அதாவது முடியாத ஒரு எச்சம் எச்ச வினை பெயர்ச்சொல் கொண்டு முடிவது பெயரச்சம். வினையச்சம் வினை முற்று கொண்டு முடிந்தால் அது வினையச்சத் தொடர் பாடி முடித்தான். வினை முற்றுத்தொடர் ஒரு வினை முற்று பெயரை கொண்டு முடிந்தால் அது வினை முற்றுத்தைய. வென்றான் சோழன் எழுவாய்த்தொடர் கார்குழலி படித்தால். விழித்தொடர் புலவரே வருக. ஒரு தொடரில் நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி. ஒரு தொடரில் நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியுடன் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. இல் கூட்டல் ஐ நிலைமொழியுடன் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. சிலையழகு வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அழகு மண் அழகு மண் கூட்டல் அழகு மண் அழகு. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் சிலை சி அப்படிங்கிறத பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஈன்னு வரும். அப்போ ஈ வந்து மெய்யெழுத்து தானே. வருமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகருமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இத்து தோன்றியிருக்கா. அடுத்தது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். மனம் கூட்டல் மகிழ்ச்சி இந்த இம் அழிஞ்சு மன மகிழ்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல். எடுத்துக்காட்டு வில் கூட்டல் கொடி. இந்த இல் வந்து இற்றா மாறிடு விற்கொடி. பால் கூட்டல் ஆடை பாலாடை. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இயல்பாக பிரிஞ்சிருக்கு. இல் கூட்டல் ஆ லா. அப்போ இது இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் மண் கூட்டல் பாண்டம்னு இருந்திருக்கும். அப்போ இது திரிதல் விகாரம்.
மரம் கூட்டல் வேர்னு இருந்திருக்கும். சேரும்போது அந்த இம் கெட்டுருச்சு, மரவேர். மணி கூட்டல் முடி, மணிமுடி, இது இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு, கடைத்தெரு, அப்போ இது தோன்றல் விகாரம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.